முகநூர்லேருந்து எந்த கையில் அமைப்பட தலைவர் சாரிக்கு பேசுகிறாங்க. இந்த நம்ம பாப்பாவுக்கு வந்து முதல் ஆப்ரேஷன் எந்த கையில் மூலிமா முகநூர் மூலிமா தான் அங்கே பண்ணிச்சு. இப்போ ரெண்டாவது ஆப்ரேஷனுக்காக நான் எது நோக்கின்னு இருக்கிறோம், அதுக்காக முகநூல் மூலியமாக அப்டேட் போடுதுன்னு அதில் கிடைக்கிற 150 அப்படின்னு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து நேற்று பாப்பா வந்து ஃபோன் பண்ணி கேரளாவுக்காக மக்கள் எல்லாம் எழுதுறோம் கஷ்டப்படுறாங்க, நானும் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா வந்து காசு இல்லையா பாப்பா என்ன பாப்பா பண்ணுறதுன்னு சொன்னாங்க, அங்கிள் ஏதாவது நம்ம செஞ்சு ஆகணும் அங்கிள்ன்றது என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா. இந்த கோரிக்கையை வந்து என்னால் தட்டு கழிக்க முடியல. இந்த வயசுலேயே வந்து இந்த அண்ணன் வந்து நிச்சயமாக மற்றவங்களுக்கு இருக்கா இல்லை எனக்கே இருக்குமான கூட எனக்கு சந்தேகம் தான். இவ்வளோ தூரம் அந்த ஆசைப்படும் போது இந்த நல்ல விஷயத்தை நம்ம தட்டு கழிக்கிறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் இந்த பாப்பாவுடைய ஆப்ரேஷனுக்காக இதுக்கு வந்துக்கிற காசு நம்ம எடுத்து தரணுமன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் மன போராட்டத்துக்கு பின்னாடி இந்த நல்ல விஷயம் சரி மற்றவங்களுக்கு கொடுத்து ஊதுனாங்க, அதுபோல் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து கைவித்திக்கு ஊடணும் இந்த எண்ணத்துக்காக இந்த பாப்பா எண்ணத்தை நான் தட்டி கழிக்க விரும்பலை. அதனால் அந்த ஆசையை உடனே நிறுவனம் சொல்லி பாப்பா வர வச்சு கரூரில் வந்து கேரளாக்காக வசூல் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் நல மக்கள் பாதை அமைப்பிட்ட வந்து இந்த காசை நான் ஒப்படைத்தேன். உண்மையில் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய விஷயமே இருக்குது. இந்த பாப்பாவுக்கு இந்த மனசில் இந்த வயசில் இந்த எண்ணம் இருக்குது தோன்றிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தன்னுடைய சுயநலத்தை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய இதய ஆப்ரேஷன் பற்றியும் சிந்திக்காமல் மற்றவங்களுடைய நலனை இந்த வயசில் கருத்து தந்தபோது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வரணும். எனக்கு வந்து இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் எதுவும் இல்லை. இதை பார்க்குற எல்லா நண்பர்களும் எல்லா மக்களும் இப்போ இந்த சகோதரர்கள் கேரளாவில் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக அவங்களுக்காக உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு செய்யுங்க. இந்த பாப்பா கூட வந்துக்கிற எண்ணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும், இன்னும் உலக மக்கள் பார்க்குற மக்கள் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்றத என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். உண்மையில் உங்களுடைய பிரார்த்தனைகளும் இந்த பாப்பாவுக்கு செய்யுங்க. இந்த பாப்பாவை ஆப்ரேஷனுக்காக எதிர்நோக்கி இருக்கிறா, நிச்சயமாக இந்த நல்ல மனசுக்கு ஆண்டவன் நல்ல வழிகாட்டுவன்றதை நம்புகிறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாப்பாவோடய பிரார்த்தனை பண்ணுங்கள்.